வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்ஷிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் தொடர்ந்து சம்மர் டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மரில் வரக்கூடிய சன்பர்ன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சன்பர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, சன்னோட அதிகப்படியான சூடு நம்ம உடம்புல படும்போது தோலெல்லாம் டேமேஜ் ஆகி தோல்லாம் உறிஞ்சு புண்ணாகிரும். இதை தான் சன்பர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான வெயில் குழந்தைங்க உடம்புல படும்போது குழந்தைங்களுக்கு இச்சிங் வரும். அப்ப குழந்தைங்க அந்த பர்ன்ஸ் இருக்கிற இடத்த வந்து சொரிய ஆரம்பிப்பாங்க. சொரிஞ்சு சொரிஞ்சு அது புண்ணாமாயிரி தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் சன்பர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரொடக்ஷன், அதாவது ஆயில், லோஷன் அது மாதிரி எதுவுமே போடாம ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த சன்பர்ன்ஸ் வரும். அதனாலதான் குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன், லோஷன் அது மாதிரி ஏதாவது போட்டுட்டு விளையாட விடுங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இது பேரண்ட்ஸா, நீங்க தான் இந்த சம்மர் சீசன்ல உங்க குழந்தையோட ஸ்கின்னை கேர் பண்ற விதத்துல அவ்வளோவா உங்க குழந்தைங்களை வெளியே அனுப்பாம இருக்கணும். இதுல இருந்து குழந்தைங்க தப்பிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவ்வளோவா வெளியே வெயில்ல அனுப்பாதீங்க. செகண்ட், சன்ஸ்கிரீன், லோஷன் இல்லைனா கோகோனட் ஆயில் அது மாதிரி ஏதாச்சும் அப்ளை பண்ணுங்க. மேக்சிமம் சன்ஸ்கிரீன், லோஷன் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கோகோனட் ஆயில் நீங்க இந்த சம்மர் சீசன்ல அப்ளை பண்றப்ப பிசு பிசுன்னு வரும். அதனால குழந்தைங்களுக்கு வேக்கூர் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோகோனட் ஆயில் ப்ரிஃபர் பண்றதை விட சன்ஸ்கிரீன், லோஷனை ப்ரிஃபர் பண்ணுங்க. தேர்ட், வெயில் நேரா படாத மாதிரி ஸ்கின்ல ட்ரெஸ் மூலியமா கவர் பண்ணி அனுப்புங்க எங்க வெளியே போனாலும். இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இது மூலமா குழந்தைங்க ஸ்கின்னை நீங்க கேர் பண்ணலாம். ரொம்ப அதிகமான சன்பர்ன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்க குழந்தையோட ஸ்கின்னுக்கு எந்த சன்ஸ்கிரீன், லோஷன் பெஸ்டோ அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த சன்பர்ன்ஸ் சீக்கிரம் குணமாகறதுக்கு ஆயில்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. அதை போட்டீங்கனாலே இந்த சன்பர்ன்ஸ் சரியாயிரும். முடிஞ்ச அளவு நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸுங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க குழந்தைக்கு சன்பர்ன்ஸ் வராம நீங்க தடுத்துடலாம். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணி இந்த சம்மர் சீசன்ல உங்க குழந்தைய கேர் பண்ணிக்கோங்க. அப்படி ரொம்ப அதிகமான சன்பர்ன்ஸ் ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு போட்டோ சென்சிட்டிவ்ங்கிற பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ மூலமா சன்பர்ன்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சன்பர்ன்ஸ் வராம நீங்க தடுத்துக்கோங்க. அப்படியே வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நீங்க மறக்காம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா மாம்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு சம்மர் சீசன்ல ஸ்கின் கேர் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க சம்மர் கேர் டிப்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்டில் சம்மர் கேருங்கிற நேமில் இருக்கும். அதை போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.